நீங்கள் நம்ம சேனலுக்கு புது ஆளாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களை வந்து உடனடியாக சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ அல்டர், யா ப்ரொஃபசர் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சந்தோஷம்? நம்ம நாட்டுல இந்த புரட்சி சொல்றாங்கல்ல, புரட்சியாளர் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் உண்மையானவங்களா இல்ல அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காங்க? அது தெரியல. இல்லாட்டி நம்ம இப்ப இருக்க புரட்சியாளர் உண்மையா, நம்ம நாடு சுதந்திரம் ஆகும் போது இருந்த புரட்சியாளர் உண்மையா? சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்ன என்ன விஷயம்? அதே மாதிரி ஒரு நாட்டுல ஒரு புரட்சியாளர்கள் வந்தாங்க. புரட்சி பண்றாங்க மக்கள் அடிமைப்படுத்துறாங்க சொல்லிட்டு புரட்சி பண்ணி இப்ப அந்த நாட்டை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் நல்லா இருந்து இருக்கு, நல்லா இருக்க வச்சாரு. அவரை பத்தி சொல்லுங்க. என்ன திடீர்னு கனவுலகெல்லாம் வந்தாரா? இல்ல இல்ல, இன்னைக்கு அவர் பர்த்டே தெரியும். அது குறிப்பிட்ட ஏரியா தெரியும், அவர் எப்படி வந்தாரு எங்க இருந்து வந்தாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. சொல்லுங்க. இன்னைக்கு அவர் பிறந்த நாளா? சரி சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சரிங்களா? எனக்கு தெரியாது, சொன்னா போதும். இவரு ஃபிடல் காஸ்ட்ரோ. இவரு ஃபுல் நேம் தெரியுங்களா? ஃபிடல் அல்ஜான்ட்ரோ காஸ்ட்ரோ ராஸ். சரிங்களா? இவரு இன்னைக்குதான் பிறந்து இருக்காரு. 1926 சரிங்களா? 1926 கியூபால பிரான் அப்படிங்கிற ஒரு இடத்து பக்கத்துல உள்ள கரும்பு தோட்டத்துல பிறந்தாரு. சரிங்களா? ஒரு விவசாய ஃபேமிலி. இவங்க அப்பா வந்து ஏஞ்சல் காஸ்ட்ரோ, அம்மா வந்து லீனா. ஏஞ்சல் காஸ்ட்ரோ வந்து யாருன்னா, ஸ்பெயின்ல இருந்து வந்தவரு, ஸ்பெயின்ல இருந்து கியூபாக்கு வந்தவரு. ஏஞ்சல் காஸ்ட்ரோட அப்பா வந்து ஒரு பண்ணையார், பெரிய ஆளு. சரிங்களா? ஏஞ்சல் காஸ்ட்ரோ இங்க வந்து நல்லா உழைச்சு இவரு ஒரு பண்ணையாராயி நிறைய பேர் இவரு கீழே வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் லீனா வந்து யாருன்னா, இதே கியூபால உள்ள ஒரு ஆளு தான், ஒரு பெண்மணி தான். இவங்க ரெண்டு பேருக்கு காதல வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு என்னன்னா, அந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்துட்டாரு யாரு, நம்ம ஃபெடல் காஸ்ட்ரோ. இவரு ஃபெடல் காஸ்ட்ரோ ஃபெடல் காஸ்ட்ரோ வந்து அவங்க அப்பா கல்யாணத்தை நேரடியா பார்த்தாரு அந்த மாதிரி. சரிங்களா? இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அது போக நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு தங்கச்சி நினைக்கிறேன், சரியா தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி அப்புறம் இவர் பள்ளி படிப்பெல்லாம் போவோமே, 1930 வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது எங்க, கியூபால வந்தது. அதனால இவர் தம்பி தங்கச்சிகளும் பள்ளி ஸ்கூல் அனுப்பி படிக்க வைக்க முடியாம இவர் அப்ப என்ன பண்ணனா, அவரோட ஃப்ரெண்டு நல்ல ஒரு பெரிய டீச்சர், அவர் வீட்டுல அனுப்பி படிக்க வச்சாரு. அவரால் அந்த நேரத்துல படிக்க வைக்க முடியல, அவரோட ஃப்ரெண்டால முடியும், அவர் உதவி பண்றன்னு சொன்னதால அவங்க கிட்ட அனுப்பி படிக்க வச்சிருக்காரு. சோ அவங்க எல்லாம் அப்படி படிச்சாங்க. இப்படியே போகும்போது ஒரு 1941 வருது. சரிங்களா? அப்ப இவரு வந்து பெலங்கிற ஒரு காலேஜ்ல சேர்ந்தாரு. யூஜி மாதிரி அங்கதான் இவருக்கு இந்த கம்யூனிஸ்ட்ங்கிற வார்த்தையை கேள்விப்படுறாரு. ஆனா அவருக்கு இந்த கம்யூனிஸ்ட் வார்த்தை மட்டும் தான் தெரியும், அதை எப்படி எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பேசுறது இருக்குது, அது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் 1941 அப்புறம் 45 வருது. 45 என்ன நடந்தது? ரெண்டாம் உலக போர் நடந்தது. அந்த டைம்ல இவரு அந்த காலேஜ் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இவரு ஹவானா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு இடத்துல சட்டம் படிக்கிறதுக்காண்டி, லா படிக்கிறதுக்காண்டி சேர்றாரு. அங்கதான் இவர் முழு கம்யூனிஸ்ட் வாதியா ஆகுறாரு. அந்த கல்லூரி தான் இவரை மாத்துச்சு. எப்படின்னா, அந்த கல்லூரியில வந்து ரெண்டு கட்சி உண்டு, நிறைய இதுலயுமே உண்டுல, மாணவர் கட்சி அந்த மாதிரி காலேஜ்ல உண்டுல. இதுல ரெண்டு கட்சி உண்டு, அதுல ஒரு கட்சி வந்து என்னன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சார்ந்த கட்சி. இவருக்கு ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் பிடிக்கிறதுனால அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காண்டி அந்த கட்சியில சேர்ந்துகிட்டாரு.
நிறைய பிரச்சாரம் பண்றது அங்கங்க போய் பேசுறது அப்படின்னு அவருக்கு அந்த கொள்கை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது 1952 அமெரிக்கன் கைகூலியா ஒரு ஆளை சொல்றாங்க, பட்டிஸ்டாங்க ஒரு ஆளு, அந்த கியூபாவை ஆட்சி கைப்பற்றாரு. அவர் வந்து கொடும் சர்வாதிகாரி அந்த மாதிரி சொல்லலாம், கொடுமைப்படுத்தி இருக்காரு. அங்குள்ள யாருக்குமே பிடிக்கல, நம்மால யாரு கம்யூனிஸ்ட் ஆளு அவருக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே அவருக்கு எதிரே போர்க்கொடி தூக்கி நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. என்ன பண்றாரு, இவர் குற்றம் சாட்டுகிறேன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு அவன் பண்ற தில்லுமுள்ள எல்லாத்தையுமே அந்த பத்திரிக்கையில போட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு என்ன பண்றாரு, அந்த அவங்க மேல ஒரு போர் தொடுக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு தாக்குதல் மாதிரி தாக்குதல் அந்த மாதிரி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டு 1953 ஜூலை 26, 1953 அவங்க ராணுவ முகாம் இருக்குல்ல, அது மொன்கடாங்கிற ஒரு பகுதியில் ராணுவ முகாம் இது தாக்குதல் நடத்தலாம்னு போறாரு. இவரு இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு போறாரு. பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு மொத தாக்குதல் அவங்க சரியா பிளான் பண்ணாதனால வண்டி ஃபெயிலியர் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஒன்னு. அதனால ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, அவங்க கூட்டு போன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த நைட் நேரங்கிறதுனால அவங்களுக்கு சரியா அந்த பாதை தெரியல, அதனால மொத தாக்குதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிடல் காஸ்ட்ரோவை பிடிச்சிட்டாங்க, ராணுவத்தால பிடிக்கப்பட்டாரு. அவரை கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்துறாங்க. அவரு நிறைய சொல்றது, இவன் ரொம்ப தப்பு பண்றான், யாரு பட்டிஸ்டா அவங்க ரொம்ப தப்பு பண்றான், அவரோட தெலுமொழி எல்லாத்தையுமே சொல்லி நிறைய பெரிய உரை மாதிரி சொல்றாரு. கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க என்ன வேணா ஜெயில போடலாம், ஆனா வரலாறு என்ன விடுவிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை மையமும் வச்சுதான் இந்த ஹிஸ்டரி வில் அப்சர்வ் மீ அப்படிங்கிற ஒரு புத்தகமே வெளியாச்சு. சரிங்களா, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கலாம், புயலுக்கு முன் அமைதினு சொல்லுவாங்க. அமைதி எதுக்குன்னா, ஒரு பெரிய புயல் வர்றதுக்கு ஒரு குட்டி அமைதி. ஆமா, இதாவது மனசுல வச்சுக்கலாம். ஆமா ஆமா. அது போக என்னன்னா, 1952 ஜெயிலுக்கு போனாரு, அவரை பிடிச்சிட்டாங்க. 1955 ரிலீஸ் ஆகுறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் இவர் இங்க இருந்து செட் ஆகாது அப்படின்ட்டு இங்க இருந்து மெக்சிகோக்கு போயிடுறாரு, தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போயிட்டு அங்க போய் இந்த கொரில்லா முறை தாக்குதல்னு சொல்லுவாங்க, அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறது, அந்த மாதிரி வித்தைகள் நிறைய கத்துக்கிறாரு. இவர் மெக்சிகோல இருக்க போது இவருக்கு ஒரு பெரிய சிநேகிதம் கிடைக்கு, அவர் அங்க ஒரு பெரிய ஆளு, நல்ல புரட்சி ஆளு, செகுவாரா. யா, மெக்சிகோனால செகுவாரா தான். சரிங்களா, அவருக்கு இவருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது. இவரு விடல் கஷ்டம் வந்து தன்னோட மக்கள் பாதிக்கப்படுறத செகுவார்ட்ட சொல்றாரு. அவரும் ஓகே, நானும் உங்க போராட்டத்துல கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிரான்வாங்கிற ஒரு கள்ளத்தூண்டிய மூலியமா கியூபாக்கு வந்துருந்தாங்க. கியூபாக்கு வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில இவங்க ஒரு முகாம் மாதிரி அமைச்சிட்டு இந்த நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி புரட்சியாளர்கள் எல்லாருக்குமே இது கொடுக்கறாங்க, பயிற்சி கொடுக்கறாங்க. இவங்களை மாதிரி அந்த கவர்மெண்ட் எதிர்க்கவங்க எல்லாத்தையும் அணி திரட்டி போர் பயிற்சி கொடுக்கறாங்க. 1955 இது நடந்தது. 1955 வரைக்கும் பெரிய பெருசா போராட்டம் பண்ணாங்க, அதை எப்படியாவது அந்த ஆட்சியை கவிக்கணும் அப்படின்னு. கரெக்டா சொன்ன மாதிரி 1959 அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு இவங்களோட சோசியலிச குடியரச கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இவங்களோட ஆட்சியை. 1959 மக்களுக்காகவே நிறைய விஷயம் பண்ணாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, அங்க அதாவது அமெரிக்காவில இருந்தோ மத்த நாட்டுல இருந்து இங்க வந்து மக்களை சுரண்டிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லல, மக்களை சுரண்டி வேலை வைப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி பணக்காரங்க மத்தவங்க எல்லாத்தையும் நாட்டை விட்டு அகற்றினாங்க. அகற்றும் போது அவங்க சொத்து எதையும் கொடுக்கல, ஏன்னா இங்க இருக்க மக்களை சுரண்டி எடுத்த சொத்து. அவங்க போன பிறகு அந்த சொத்தை எல்லாம் எடுத்து அவங்க நாட்டு மக்களுக்கே கொடுத்தாங்க, சமப்பங்க பிரிச்சு கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னாங்க, இங்க இருக்க கனிம வளம், இங்க இருக்க சொத்து, மண்ணு எல்லாமே இந்த நாட்டு மக்களோட சேர்ந்தது. நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இந்த அதிகாரம் இல்ல மக்கள் கிட்ட வந்தது அப்படின்னு நிறைய பேரே சொன்னாங்க, செயல்படுத்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு நட்பு. ஆமா ஆமா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துச்சு கியூபாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ரொம்ப நிறைய நட்பு இருந்துச்சு. எந்த ஆட்சி காட்டம்னா, இந்தியாவில வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஆட்சியில் இருந்தாருல, இருந்தாங்க அந்த காலகட்டத்துல வந்து நம்மளுக்கு கியூபாவுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு இருந்துச்சு. இருக்கு குறிப்பிட்ட விஷயம், மருத்துவ சம்பந்தமான விஷயம், இந்த உணவு சம்பந்தமான விஷயம், இந்த குறிப்பிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி நடந்துட்டு தான் இருக்கு, ரொம்ப வெளியே தெரியாது. அது மாதிரி அவர் நிறைய தடவை கொல்லப்பட்டாங்களா மேம்? ஆமா, அது வந்து நீங்க அமெரிக்கா சிஐ தெரியும்ல, அந்த ஏஜென்சி வந்து உடல் கேஸ்ட்ரோ கொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க.
எப்படி சொல்லலாம், ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எல்லாமே முயற்சி மட்டும் தான், எதுவுமே நிறைவேறல. இந்த முயற்சியோட உச்சம் எப்படின்னா, அவரோட மனைவி, மனைவி சொல்ல முடியாது, அவரோட மனைவி தான் காதலி, காதலியா இருக்கும் போது அவங்கள விட்டு கொலை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அசைன்மெண்ட்காக அவங்க ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்க, நீ அவரை லவ் பண்ணு அப்படின்னு. அவங்களுக்கு அந்த பெல் கஷ்டம் தெரிஞ்சு அவரு கொல்ல துப்பாக்கி கொடுத்தாலும் வாங்கிட்டு மனசாங்க முடியாம விட்டுட்டாங்க. ஆமா, அவர் சொன்னாரு இதுக்கு தான அந்த அசைன்மெண்ட் தான அந்த குடு அப்படினு தெரிஞ்சு போச்சு. அவருக்கே தெரியும் எத்தனை நாள் டெய்லி அவர் அந்த சாவுக்கு பயந்துட்டு இருக்கிற கூட நம்ம செத்துட்டா நிம்மதியா இருக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காரு, அவங்க வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாமே தோல்விதான். அதே மாதிரி இப்போ அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு, பக்கத்துல ஒரு குட்டி நாடு அந்த அமெரிக்காவை எதிர்த்து போராடி இருக்குன்னா அவங்க சும்மாவா இருப்பாங்க? இல்ல, சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய வாட்டி அந்த நிறைய பொருளாதார தடைகள் எப்படின்னா, கியூபா வந்து ஒரு ஜன நாடு கிடையாது, அந்த நாட்டு மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சொல்லிட்டு நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அது மாதிரி பிடல் கஷ்டம் வந்து சர்வாதிகாரியும் கூட சொன்னாரு. அதுக்கு அவர் ரொம்ப பெருசாலாம் சொல்லல, உடனே ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் சொன்னாரு. சர்வாதிகாரிகள் வந்து மத்த மனுஷங்கள் வந்து கொடுமைப்படுத்தி அதுல இருந்து அவங்க சம்பாதிக்கிறது, சுரண்டி வாழ்றவங்க. ஆமா, சுரண்டி வாழ்றவங்க. நான் அப்படி இல்ல, இங்க எல்லா மக்கள் எல்லாம் சமம். அதே மாதிரி இது ஜனநாயக நாடான்னு கேட்டவங்களுக்கு வந்து, ஆமா இங்க இருக்கவங்க எல்லாம் ஜனநாயக நாடு, ஜனநாயக மக்கள் தான், ஜனநாயக நாட்டை வாழ்றவங்க தான். இங்க அதிகாரங்கள மக்கள் கிட்டதான் இருக்கு. அதுவும் இல்லாம நான் பிரசிடண்டாவோ அதிபராவோ இருக்கும்போது எனக்கு இருந்த அதிகாரத்தை விட அங்க இருக்க மாநில கவர்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம். அவங்கள விட அந்த அங்க இருந்து வாழ்ந்த மக்களுக்கு தான் அதிகாரம் அதிகம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இது சொல்லுங்க, அந்த ஊர்ல, அந்த ஊர் எப்படி இருந்தது அந்த அவர் ஆட்சி காலத்துல? அவர் ஆட்சி காலத்துல வந்து விவசாயம் நல்லா இருந்துச்சு. ஆனா சொல்லிருக்கேன்னா, அவங்க வந்து அந்த நீங்க கூட சொல்லிருக்க ஸ்டார்டிங்ல கரும்பு தொழிலாளி, கரும்பு விவசாயம் பண்ணிருக்காங்க. அந்த நாட்டுல வந்து மெயின் விவசாய தொழில் என்னன்னா கரும்பு தான். அதை வந்து அதிகப்படுத்தினாங்க, விவசாயத்தை அதிகப்படுத்தினாங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் முக்கியமான முடிவு எடுத்தாங்க, எல்லாத்துக்கும் கல்வி, எல்லாத்துக்கும் கல்வினா அது இலவச கல்வியா இருக்குன்ட்டு அத நடைமுறைப்படுத்தி இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அங்க பிரைவேட் ஸ்கூல்ஸே கிடையாது, இல்ல எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் மெடிக்கல்ங்க விஷயம் இருக்கு. அதுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு நாடா கியூபா இருக்கு. எல்லாத்துக்கும் இலவசம், மருத்துவ கல்வியில இலவச கல்வி, கல்வியில இலவசம். அங்க மருத்துவத்துக்கு வர எல்லா பேஷண்ட்க்கும் எல்லாத்துக்கும் இலவசம் மருத்துவம் தான். நான் இதுல ஒரு ரெண்டு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். கல்வி பத்தி சொல்லும் போது, கிட்டத்தட்ட 6 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் கட்டாய கல்வி, ஒரே சீருடையா. அதே மாதிரி 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர், அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ந்த நாட்டுல கூட இந்த மாதிரி நீங்க எங்கேயும் பாக்க முடியாது. இல்ல இல்ல, அதே மாதிரி அதே மாதிரி அங்க மகப்பேறு ஆகும்போது இந்த அம்மாக்கள் எல்லாம் சில இறமுடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறது அந்த நாட்டுல மட்டும் தான். அதாவது சுகப்பிரசவம் சொல்லுவாங்க, அது வந்து அதிகமா நடக்கிறது வந்து கியூபாலதான். அதே மாதிரி இந்த மருத்துவம் இலவசம் சொல்லும் போது அந்த இடத்துல நோய் எப்படி பரவும், நோய் எப்படி பரவாதுன்னு சொல்லி நினைச்சுக்கலாம். ஹெச்ஐவி தெரியும்ல, அது வந்து ரொம்ப பரவும் நோய், அது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு. அதுல குறைவான நோயாளிகள் இருக்கிற நாடு வந்து கியூபா தான். அதே மாதிரி இப்ப வரைக்கும் கியூபால சொந்த வீடு இல்லாத ஆளே கிடையாது, வாடகை வீட்டுலயே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் எல்லாரும் சொந்த வீடு இருக்கும், எல்லாத்துக்கும் சொந்த வீடு. ஓகே ஓகே. அது போக அவரு, அவர் தம்பி, அவர் ஆட்சி காலம் அதேதான் இருக்குதா? அதேதான். அவங்க என்ன நடைமுறைப்படுத்துறோம், அதாவது இவரு எப்படி ஒரு புரட்சி எல்லாம் வந்தாரோ அதே மாதிரிதான் அவர் தம்பியும் ரால் காஸ்ட்ரோ. ஆமா, ரால் காஸ்ட்ரோ அண்ணன் சொல்றது இன்ன வரைக்கும் தப்புனது இல்ல. அந்த பிடல் காஸ்ட்ரோ சொல்றா, அவர் வந்து ஒரு 59 இருந்து 78 76 சம்திங் வரைக்கும் ஒரு ஆட்சியில் இருந்தாரு. எப்படின்னா பிரதமர் ஆட்சியில இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த நாட்டோட அதிபரம் மாறிட்டாரு 78 இருந்து 2008 வரைக்கும். 2008 அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு, இனிமேல் நம்ம ஆட்சி பொறுப்பு நம்ம இருக்க கூடாது சொல்லிட்டு வேற யார தேடும் போது எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவரோட தம்பியே சொல்லிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரால் காஸ்ட்ரோ அவரை வந்து அதிபராக்கிட்டு இவர் வந்து ஓய்வு எடுக்க போயிட்டாரு. அப்பயும் 2008 இருந்து 2016 வரைக்கும் ஓய்வுல இருந்தாரு. எங்க போய் 2016 அப்போ உடம்பு ரொம்ப உடம்பு சரியில்லை, போய் இறந்துட்டாரு. சரி சரி. அதாவது 1959 வந்து 76 வரைக்கும் அந்த ஊர்ல
பிரதமரா இருந்தவரு 76ல இருந்து 2008 வரைக்கும் அதிபரா இருந்தாரு. ஆமா அதுக்கப்புறம் அந்த ஆட்சி அவர் கையில கொடுத்துட்டாரு, அது தம்பி கையில. ஓகே ஓகே. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, யார் ஆட்சி பண்றதுன்னு கியூபா வந்து இப்ப இருக்க மாதிரி எப்ப இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நாட்டு மக்களும் அவங்க அந்த பிடல் கஷ்டம் எப்படியோ அது மாதிரி அவங்களுக்கு இருக்காங்க. இங்க எவ்வளவு ஒரு இன்னொரு முக்கியமான ரீசன் நியூஸ் பாத்துருக்கலாம், இந்த கொரோனா இந்த இத்தாலி அந்த இடத்துல முக்கியமா பரவும்போது, இந்தியாவில் வராதப்போ உலகம் முழுக்க பரவும்போது அங்க கியூபா சேர்ந்த மருத்துவர்கள் எல்லா நாட்டுக்கும் போனாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. இத்தாலிக்கு 500 பேர் போனாங்க, சைனாக்கு 100 பேர் போனாங்க, ஸ்பெயினுக்கு 1000 பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இதெல்லாம் எங்கன்னா அந்த அந்த அவர் பண்ண ஆட்சி அந்த ஆட்சினாலதான் இவ்வளவு அளவு நல்ல மனசு தான். அவர் ஆட்சியில இருந்தாலும் மக்கள் வந்து ஒத்துழைக்கணும், அந்த அளவுக்கு அந்த கியூ மக்களை பாராட்டலாம். வேற லெவல் தான். இன்னைக்கு நீங்க கேட்டது நல்ல ஒரு வேற லெவல் ஒரு மனுஷன் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவரு பொன்மொழிகள் ஏதாவது நிறைய பொன்மொழிகள் அவர் வந்து வாழ்ந்த காலத்துல சொல்ல சொல்ல சில பொன்மொழிகள் இருக்கு. நீங்களே சொல்லிருக்கீங்க. நானே சொல்லுவா? ரெண்டு மூணு இருக்குது, நான் தெரிஞ்ச சொல்றேன். புரட்சி என்பது ரோஜாக்களால் ஆன மெத்தை அல்ல, அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையேயான ஒரு போராட்டம் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு ஏதாவது சொல்லுவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இழிவான அடிமைத்தனத்தில் ஒருவன் வாழும் பொழுது கண்ணீர் துளிகள் மட்டும் போதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அந்த ஒரு அடிமைத்தனத்துல வாழ்க்கை அழுதுக்கு மட்டும் இருக்க கூடாது, எதுக்கு போராடணும் அப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க அவர் ஆட்சியில ஒரு ஒரு ஒன்னு சொன்னது சொன்னீங்களா, அது அந்த இது உலகத்தில் எந்த மூலையிலும் சுரண்டப்படுபவர்கள் நமது தேசாபிமானிகள், சுரண்டுபவர்கள் நமது எதிரிகள். உண்மையில் உலகம் முழுவதே நமது நாடுதான், உலகம் முழுவதும் உள்ள புரட்சியாளர்கள் நமது சகோதரர்கள் அப்படின்னு ஒரு சொல்லிருக்காரு. அதாவது மக்களை நேசிக்கிறவங்களோட நம்ம கூட நாங்க கூட இருப்போம், மக்களை சுரண்டவங்களுக்கு நாங்க எதிரா இருப்போம், எதிரா இருப்போம் அப்படின்னு பார்த்தா அவங்க உலகம் முழுக்க உலகத்துக்கு எல்லா நாட்டுக்கும் எதிராக தானே இருக்கணும். ஆமா. அப்புறம் இன்னொரு பொன்மொழி, உலகத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இது அவர் சொன்ன மாதிரி இல்லையே? இல்ல, இது திருவள்ளுவர் சொன்னது. அதான பார்த்தேன், நான் கேட்கலான்னு இருந்தா நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய சொன்னீங்க, அதுக்கு மேல சொல்லிக்கிட்டோம். ஆமா, நம்ம கண்டதுக்கு நிறைய தெரியுது, மத்தவங்களுக்கு தெரிஞ்சா நல்லதுதான். நல்ல விஷயம். ஆமா. ஓகே, சரி பாப்போம் என்ன. ஓகே ப்ரொஃபசர், பை பை, டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.